அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் எப்படி நம்ம ஈஸியாக வீட்டிலேயே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14.5 x 15 inches நான் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் நமக்கு ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஃபோல்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 5 inches நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மார்க் பண்ண இடத்த. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் பேக் அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா சைடும் வந்து கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் இருக்கட்டும், ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் விட்டுட்டு மற்ற எல்லா சைடும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ரைஸ் பேக்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேல் தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓப்பன் சைட்லேருந்து நான் வந்து திருப்பிட்டேன். திருப்பிட்டு இப்போ ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஒரு 1/4 inch உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரெஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஜிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜிப்பை எடுத்திருக்கேன். இப்போ வந்து கிளாத்தோட உள்ளே வர மாதிரி ஜிப்போட ரைட் சைடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜிப்பை நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளாத் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிப்பு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிப்போட சென்டர் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு பின்னாடியும் நம்ம வந்து சென்டரும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து ஒரு 2 inch அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inches, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 inches நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே மார்க் வந்து பின்னாடியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 inch ஹைட்டு, அதுக்கப்புறம் 1.5 inch அகலம் இருக்கிற மாதிரி ஒரு 2 pieces வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரைஸ் பேக் பீஸ் தான் இது. ஸோ கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சைடில் வந்து ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ரெண்டு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாக டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொன்றும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 pieces ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பேக்கில் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 inches ஒரு மார்க் பண்ணோம் இல்லைங்களா சென்டர்லேருந்து. ஸோ அங்கே வந்து நம்ம வச்சு இங்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர்லேருந்து மார்க் பண்ண 2 markலேயும் நம்ம வந்து அதை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ரெண்டுத்தையும் நான் மார்க் பண்ணிவிட்டேன். அடுத்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து கை வச்சுட்டு இந்த மாதிரி நேராக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேக்கை ராங் சைடு திருப்பிக்கலாம். ராங் சைடு திருப்பிட்டு நம்ம இந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நாலு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜிப்பை வந்து நேராக ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து நேராக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த சைடு. இப்போ அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து 2x2 ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன். அதாவது 2 இன்ச்சு அகலமும் 2 இன்ச்சு ஹைட்டும் வர மாதிரி ஒரு 2 கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிப்போட கார்னரில் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிப்போட கார்னர் நம்ம எடுத்துக்கலாம். கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 2 கிளாத்தும் வந்து உள்பக்கமாக பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு சைடில் வந்து 2 மடிச்சிடலாம். நம்ம சைடில் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு மடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நம்ம வந்து மடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து 2 மடிப்பு மடிச்சிடலாம். மடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கை திருப்பிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ரைட் சைடில் திருப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கார்னரில் நம்ம வந்து நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக திருப்பி எடுத்துட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.